இறையேசுவில் மிகவும் அருமையானவர்களே, அக்டோபர் மாதம் 14 திகதி வியாழக்கிழமை பொது காலத்தில் 28 வாரம். திருச்சபை வரலாற்றிலே திருச்சபைக்காக பல நற்செயல்களை செய்தவர்களில் புனித ஜெரோம் அவர்களும் மிகவும் வாழ்த்து பெறக்கூடியவர். அதிலும் குறிப்பாக இறை வார்த்தை முதன்முறையாக லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தவரும் பெரிய குடும்பத்தில் நன்கு படித்து அறிஞராக இருந்தவர் பிற்காலத்திலே குருவானவராகி தனது இறை வார்த்தையின் மொழிபெயர்ப்பிலே ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராக இன்று ஜெரோம் பிப்ளிக்கல் கமெண்ட்ரி என்று நாம் சொல்லக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையின் மேன்மையான இறை வார்த்தையின் விளக்கங்கள் அடங்கிய புத்தகம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. ஒரு முறை குருவானவராவதற்கு முன்பாக இந்த மொழிபெயர்ப்பை செய்வதற்கு முன்பாக ஓர் இரவில் கனவு ஒன்று கண்டார். புனித ஜெரோம் கனவிலே ஒரு பெரிய அரியாசனத்திலே இயேசு அமர்ந்திருப்பதாகவும் அவர் கருகில் இவர் நிற்பதாகவும் இயேசு அவரை நோக்கி நீ யார் என்று கேட்க புனித ஜெரோம் நான் ஒரு கிறிஸ்தவன் என பதில் உரைத்தார். அதற்கு இயேசு மிக கோபமாகவும் உயர்ந்த குரலிலும் நீ சொல்வது பொய், நீ கிறிஸ்தவன் அல்ல, நீ ஒரு ரோமையன் என்று பதில் உரைத்தார். இந்த கனவு ஜெரோமுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என கூறலாம். பிற்காலத்திலே மனமாறி நல்ல கிறிஸ்தவனாக அதிலும் குறிப்பாக இறை வார்த்தையை மொழிபெயர்த்து அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையாக அமைத்தவரும் இவரே. அன்பு கிறிஸ்தவர்களே, நம்மை நோக்கி நீங்கள் யார் என்று கேட்டால் நாம் சொல்லக்கூடிய பதில்தான் என்ன? விபிலியம் சொல்கிறது, ராஜரீக குருத்துவ திருக்கூட்டம், பரிசுத்த குலம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். அப்படிதான் வாழ்கிறோமா? கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா? பெற்றோர்கள், பிள்ளைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், தொழிலில் உள்ளவர்கள், தொழில் இல்லாதவர்கள், இன்னும் பற்பல வாழ்க்கை நியதிகளை அறிந்தும் அறியாமலும் வாழக்கூடிய நாம் அனைவருமே இறை சித்தத்தை அறிந்தவர்களாக அதன்படி வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதற்கு சான்று பகரக்கூடிய விதமாக, விளக்கம் தரக்கூடியதாக, எச்சரிக்கை தரக்கூடியதாக இன்றைய வாசகங்கள் அமைகின்றன. முதல் வாசகம் சொல்கிறது, எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மை இழந்து போயினர் என்று ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லப்படுகிறது. நற்செய்தியிலே இயேசுவின் வார்த்தைகளில் நம் அனைவரிடமும் கணக்கு கேட்கப்படும் அநியாய செயல்களுக்காக, கொலை செய்ததற்காக, ஏமாற்றியதற்காக, இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் தவறியதற்காக நம்மை கடவுள் கேள்வி கேட்பார் என்று சொல்கிறது. ஒருவேளை அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இறக்க நேர்ந்தால் இறை பிரசன்னத்தின் முன் வரும்பொழுது அவர் கேட்கும் கேள்விகளுக்கு நம்முடைய பதில்தான் என்ன? ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் என்று சொல்லவா, அல்லது செய்ய வேண்டியதை செய்ய தவறிவிட்டேன் என்று சொல்வதா, அல்லது எப்படியாவது என்னை மோட்சத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல போகிறோமா? இறை வார்த்தையும் அதன் விளக்கங்களும் நமக்கு அன்றாடம் தரப்படக்கூடிய வாய்ப்புகளும் அன்பு கிறிஸ்தவர்களே நல்ல ஒரு அறிவுரை கிடையாது. அதாவது அறிவுரை மட்டுமே தரக்கூடியதல்ல இறை வார்த்தை, நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு பொறுப்பேற்கக்கூடிய கடமை உணர்வு நமக்கு வந்துவிட்டது, வர வேண்டும். எனில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை திருத்திக்கொள்ள இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. எது சரி எது தவறு என்று பாலையும் நீரையும் பிரித்தறியும் அன்னப்பறவை போல நமது வாழ்க்கையிலே நல்லதும் கெட்டதும் எது என்று அறிந்து அவைகளை, நல்லவைகளை செய்யவும் தீயவைகளை களையவும் நாம் உட்படுவோம். இறைவனின் ஆசீர்வாதம் அருளும் இன்று முழுவதுமாக நம்மோடு இருக்கட்டும். ஆமென்.